கைப்பிடி கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு பக்காவா மேட்ச் ஆகக்கூடிய இந்த சூப்பரான டிஷ்ஷ செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இடியாப்பத்துக்கு தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான இந்த டிஷ்ஷ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சைரா ஆஷிக். இது செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்புல வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதா ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்ப இது கூட ரெண்டு பச்சை மிளகாய நடுவுல இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ரெண்டு கொத்து உருவின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்துச்சுன்னா ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நாம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போதுமே எந்த ரெசிபி செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உடனே அடிபிடிக்கும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா குழஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி போட்ட தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனையும் நல்லா போயிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல நம்ம கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய உருளைக்கிழங்கா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மல்லித்தழையும் கொஞ்சமா புதினா இலைகளும் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட பிளேவர்லாம் நல்லா இந்த குருமாவோட இறங்கி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனமனமா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வதக்கி விட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலை மட்டும் இல்ல, கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா பச்சை பயிறு, கிட்னி பீன்ஸ் இப்படின்னு எல்லா விதமான பயிர் வகையிலுமே நம்ம இந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கலாம். கடைசியா அதுல நம்ம தேங்காய் அரைச்சு சேர்க்க போறோம். தேங்காய் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சு சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், செம பிளேவரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது இந்த மாதிரி மிளகையும் சோம்பையும் சேர்த்து அரைச்சு சேர்த்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்ச ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி விட்டு அதையும் ஊத்திக்கலாம். கெட்டியா வேணும்னா அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்ல, இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு சைடிஷா வைக்கிறதுக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால நான் தண்ணி அதிகமா சேர்க்கல. தேங்காய் அரைச்ச அந்த ஜார்ல மட்டும் லைட்டா தண்ணி அலசி சேர்த்திருக்கேன். மத்தபடி நீங்க ரைஸோட சாப்பிட போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உப்பு காரம்லாம் சரியா இருக்குதான்னு பாத்துட்டு குக்கர் மூடி போட்டு இத ஒரு ரெண்டு விசில் போல விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்து நல்லா பெர்ஃபெக்டா வந்திருக்கு. சும்மா கைப்பிடி கொண்டக்கடலை ஊற போட்டாலே போதும், ஓவர் நைட் ஊற விட்டுடுங்க. ஒருவேளை நீங்க ஊற போட மறந்துட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல நல்லா சூப்பரா ஊறதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஊற போடக்கூடிய எந்த பருப்பா இருந்தாலும் ஹாட் பாக்ஸ்லயோ அல்லது ஃபிளாஸ்லயோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா ஊறிடும். சோ சப்பாத்திக்கு செய்யக்கூடிய இந்த சூப்பரான சைட் டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.